Hi, Uncle. Hi. Yaar mani? Andrea, Uncle. Andrea, na singer Andrea, an theriyum. Neenga yaar? Ungala interview edukka vandirken. என்னை வச்சு காமெடி பண்ணலையே போல கட்சியில. அம்மா நீ உண்மையிலே இன்டர்வியூ? ஆமா அங்கிள். மாமா கோ வந்துருச்சு அங்கிள். என்ன யார் கூப்பிடுறாங்க? கூப்பிடுங்க முதல்ல மேடம். நீங்க படத்துல மட்டும் தான் வில்லனிங்க, நான் தான் ஹீரோ. ஆல்ரெடி நான் எத்தனையோ இன்டர்வியூ அட்டம் பண்ணிருக்கேன், அவங்க எல்லாம் பின்னால வந்து ஹீரோ ஆயிருக்காங்க. உங்களுக்கு சிவகார்த்திகன் சார் தெரியுமா? தெரியும். அது இது எது அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வரும் தெரியுமா விஜய் டிவில? தெரியாது. யார் சாமி இவன், எங்கிருந்து வந்திருக்கான்? அதுல அவர்தான் வந்து காம்பேரிங் பண்ணாரு. சரி, மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். அவர் பின்னால ஹீரோ ஆயிட்டாரு, இப்ப நீங்க இந்த ப்ரோக்ராம் பண்றீங்க, நீங்க பின்னால ஹீரோ என்ன ஆவீங்கன்ற நம்பிக்கையோட இருக்கு. பார்க்கும்போது தெரியுது ஹீரோயின் ஆயிடுவீங்களா. ஏமா இந்த ஏஜா ஏன் ஹீரோயின் ஆக கூடாது? பிடிக்காதா? நான் ஒரு மலையாள படம் பண்ணேன், மாளிகப்புறம் அப்படின்னு. அந்த படத்துல ஹீரோயின் யார் தெரியுமா? 8 வயசு குழந்தை தான், உன்ன மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி அந்த பொண்ணு கேரளாவில் பயங்கர ஃபேமஸ்ஸு தெரியுமா? நீயும் ட்ரை பண்ணு. அதாவது நீ நினைக்கிறது என்னன்னா, நிறைய டேக் எடுப்பாங்க, கால் வலிச்சுட்டே இருக்கும். அதில் எனக்கு இப்போதான் அனுபவிக்க தேவையில்லை. எதுவுமே கஷ்டப்படாமல் வந்து கிடைக்குமா பலனு? நானும் பட் என்னைய வந்து 8 வயசு குழந்த இன்டர்வியூ எடுக்க போகுதுன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களும் பிற்காலத்தில் பெரிய ஹீரோயினாக வரணும். நீங்கள் ஆசைப்பட்டாலும் ஆசைப்படாத காட்டினும் கண்டிப்பாக நீங்கள் வருவீங்க. ஓகேவா? ஓகே, யூ ஆர் லுக்கிங் சோ கியூட். தேங்க்யூ. கொஞ்சம் சைலண்டில் போட்டுக்கிறீங்களா? ஓகே சொல்லோ. ஓகே டன். ஒரே நிமிஷம் பில்டப் மட்டும் பண்ணிக்கிறேன். பில்டப் பண்ணணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்லை. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். Hi everyone, I'm boss baby Andrea from Madras mail. Hello uncle, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் செல்லம், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் uncle. இப்பதானே இன்டர்வியூ ஆரம்பிக்குது, இது மாதிரி பண்ணதெல்லாம் கட்டுதானே? ஆ கட்டுதான். ஓகே சொல்லும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் அவங்க கூட இப்ப பேசிட்டு இருக்கேன். என்ன ஹீரோ கடியால் நிறைய படம் பண்ணியிருக்கேன், வில்லன் கேரக்டரில் நிறைய பண்ணியிருக்கேன், போலீஸ் கேரக்டரில் பண்ணியிருக்கேன். இப்போது ரீசெண்டாக ஹீரோவாக ஒரு இங்கிலீஷ் படம் ஒன்று பண்ணேன், தமிழில் வந்து கசகசா அப்படின்னு ஒரு படம் பண்ணேன். இங்கிலீஷ் படம் வந்து பேர்ல் இன் த பிளட் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் படம். ஆமாம், இன்னும் ரிலீஸ் ஆகலை, இப்போ தான் ரிலீஸ் ஆக போகுது ஓடிடி பிளாட்ஃபார்மில். அங்கிள் வில்லன்னா நிறைய எல்லாரையும் அடிப்பாங்க, வில்லன்னா கெட்டவங்கள்ல? அப்படிலாம் இல்லைடா சொல்லும். டைரக்டர் வந்து ஒரு கேரக்டரை வந்து டிசைன் பண்ணுவார், இந்த கேரக்டர் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னு. இப்போது நான் வந்து வில்லனுக்கூட அடியாளம் பண்ணும்போது ஹீரோ வந்து வில்லன் அடிக்கும்போது வில்லன் கூட இருக்குன்னு அடிப்பார்,
அப்போ ஹீரோ வந்து கெட்டவரா? நல்லது இதுன்னு அடிக்கிறாரு. அது மாதிரி தான் நாங்கள் வந்து வில்லன் கட் பண்ணும்போது நாங்கள் அடி வாங்கும்போது மற்றவங்களும் அடிப்போம், நாங்களும் அடி வாங்குவோம். அப்போ அந்த கேரக்டர் வந்து நெகட்டிவ் கேரக்டர், புரியுதா? அப்போது நானே ஒரு படத்தில் ஹீரோவை பண்ணும்போது அந்த கேரக்டர் வந்து இன்னொரு கேரக்டர் அடிக்கும்போது அப்போ இந்த கேரக்டர் நல்ல கேரக்டர் ஆகிடும், அப்போ ஹீரோ கேரக்டர் ஆகிடும். புரியுதுல? அப்போ நீங்கள் ரியல் லைஃப்பில் நல்லவங்களா கெட்டவங்களா? இங்கே படத்தில் இமிச்சு நானும் தாங்க முடியலையே. படத்தில் மட்டும் தானே செல்லும் இல்லை, ரியல் லைஃப்பில் எல்லாருக்கிட்டையும் நான் அன்பாக பேசுவேன். யாரையும் இதுக்கும் அடிச்சது கூட கிடையாது. என்ன ஒரு புத்திசாலித்தனம், ஹேர்லாம் கட் பண்ணலாம், ஆனா யாரும் அப்போ வில்லனா நடிக்க வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்களே. நான் வந்து ஹீரோ மாதிரி இருக்க மாட்டேன், வில்லன் மாதிரி இருக்க மாட்டேன், நார்மலாக பக்கத்தில் இருக்கிற ஆள் மாதிரி இருப்பேன். இப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கு இருக்குல்ல, இதை பார்த்து டைரக்டர்ஸ்லாம் வந்து ஓகே இவர் வந்து ஒரு டிஃப்ரெண்டான லுக்கில் இருக்காரு, இந்த கேரக்டர் வந்து ஃப்ரேமில் வந்து ருத்ரன்ல நடிச்ச வில்லனும் நார்மலாக ஹேர்லாம் டை அடிச்சு தானே இருந்தாங்க. சும்மாரா? ஆமா, அவர் வந்து பார்க்கறதுக்கே அப்படி இருந்தார் வில்லனா. இல்ல, வாரிசு அவங்க தான் பண்ணாங்க, ஹேர்லாம் கிரேயா அப்படி தானே இருந்துச்சு, அவங்க நேச்சுரல் ஹேர் கலரே அப்படி தான். ஆமாம், நானும் நேச்சுரல் தான், நான் வந்து ஒன்றும் பிளாக்லாம் அடிக்கவே இல்லை, என்ன ஹேரும் நேச்சுரல் ஹேர் தான். அங்கிள், நீங்கள் ஹீரோ கிட்ட எல்லாம் அடி வாங்கும்போது நிஜமானமே உங்களுக்குலாம் அடி விழுந்திருக்கா? நிறைய படத்தில் அடி வாங்கியிருக்கேன், சொல்லும் நிஜமாகவே அடி வாங்கியிருக்கேன், நிஜமாவுக்கு வந்திருக்கேன், ரொம்ப ரிஸ்க். அப்படியே அந்த சான்ஸை நீங்கள் எடுக்கிறீங்க? என்னுடைய ஃபேஸ்க்கு என்னுடைய லுக்குக்கு நெகட்டிவ் கேரக்டர் தான் சூட் ஆகும், அதனால டைரக்டர்ஸ் வந்து சூட் ஆகும்னா நீங்க பாசிட்டிவ் கேரக்டர் மாதிரி ஆக்ட் பண்ணாதீங்க. என்ன கொடுமை சரவணன், இது நீ டைரக்டர் ஆன பிறகு என்ன பாசிட்டிவ் கேரக்டர் கொடுக்குறியா? நான் அப்படியே ஒரு சில டைரக்டர்லாம் எனக்கு வந்து ஒரு குழந்தைக்கு அப்பாவெல்லாம் அடிக்க வச்சிருக்காங்க. ஆமாம், கள்ள துப்பாக்கின்னு ஒரு படம் பண்ணேன். ஆமாம், அந்த படம்லாம் ரிலீஸ் ஆகலை, சரி ரிலீஸ் ஆகிடுச்சு. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரம்மா. சரி, ஆனால் பெரிய ஹிட் ஆகலை. ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுக்கு அப்பாவை பண்ணேன். அதில் வந்து பாசிட்டிவ் ரோல் ஒன்று பண்ணேன், ஒரு ஸ்கூல் வாத்தியாராக பண்ணிடுறேன், ஸ்கூல் டீச்சராக. ஆமாம், அதில் வந்து பார்த்துட்டு எல்லாருமே வந்து இன்னும் சம்பத்து இப்படி நல்ல கேரக்டரோட பண்ணுறாரே, பாசிட்டிவ் ரோல்ஸோட பண்ணுறாரே அப்படின்னு எல்லோரும் பாராட்டினாங்க. அந்த படம் ஹிட் ஆகாதனால அடுத்தடுத்து அதை யாரும் கூப்பிடல பாசிட்டிவ் ரோல்ஸுக்கு. எப்பவுமே ஹிட் ஆகிற படத்தில் நம்ம என்ன கேரக்டர் பண்ணியிருக்கோமோ அதை பார்த்து அதே மாதிரி கேரக்டர் தான் கூப்பிடுவாங்க சினிமாவில், புரியுதா? அங்கிள், உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்காங்களா? என் வீட்டில் வந்து எனக்கு ஒரே ஒரு டாட்டர் தான் இருக்காங்க, அவங்க இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு முந்தா நாள் தான் வந்து கனடா போயிட்டாங்க, அங்கே போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிறதுக்காக போயிட்டாங்க. எங்கள் வீட்டில் அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ரெண்டு குழந்தைங்க இருக்குது, ஒரு 2 இயர்ஸ் ஓல்டு குழந்தைங்க. அவங்க வீட்டில் நீ சொன்ன மாதிரி ஏன் நீங்கள் எப்படி இருக்கீங்க பார்க்கறதுக்கு நீங்கள் நல்லவராக கெட்டவரான்னு கேட்டல, அந்த குழந்தைங்களை வந்து டெய்லி சாப்பாடு ஊட்டுறதுக்கு அவங்க அம்மா என்ன தான் பண்ணுவாங்க, ஏன்னா எங்கள் வீட்டில் என்னை கூட்டின்னு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்து வேறு அந்த அங்கிள், அந்த அங்கிள் உங்களை ஒழுங்காக சாப்பிடலன்னா அந்த அங்கிள் கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க. ஆமா, அப்பதான் அந்த பயப்படுத்து அந்த குழந்தை பயந்து சாப்பிடுது ஒழுங்கா. அதுக்கு பேய் வந்துடும், பேய் வந்துடும்னே சொல்லு. அதான் என்ன சொல்லிதான் அவங்க பயமுறுத்துவாங்க, பேயெல்லாம் சொல்ல மாட்டாங்க, யானே பேய் மாதிரி தான் இருக்கேன். இல்லையா, நீ உன்னை பார்த்த என்ன பார்த்தா உனக்கு பயம் இல்லையா? வரலையா? அங்கிள், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாங்க? பைத்தியமாயவே, ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாளையா? இப்படிலாம் கேட்கக்கூடாது, இப்போதான் சொன்னேன் என் குழந்தை வந்து யூஜி இங்கே படிச்சு முடிச்சுட்டு இருந்தாங்களா அவங்ககிட்ட தான் அங்கிள் நீங்கள் கேட்கணும். குண்டு பயவில் எப்படி கோர்த்து விடுது பாரு. அதான் அதான்டா இப்போதான் சொன்னேன், என் குழந்தை வந்து படிச்சுட்டு இப்போ பிஜி படிக்கிறதுக்காக கனடா போயிருக்குன்னு. என் குழந்தை தான் அது, எனக்கு பிறந்த குழந்தை தான். அங்கிள், உங்க குழந்தைங்க தப்பு பண்ண வீட்டில் போட்டு சாச்சாது, யாராவது குழந்தைங்க அடிப்பாங்கடா உங்க போட்டு அடிப்பாங்க.
உமா அடிப்பாங்களா? தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜும் சேர்த்து ஒரு 220 மரட்டு மாதிரி இருக்கணும்னா இந்த டேரக்டரை அடிக்கணும்னு தோணுமா? ஆனால் திட்டுவாங்க, நான் அடிக்கிறேன் அப்படின்னு திட்டுவாங்க. நான் சின்ன, அதாவது எத்தனை வயசுல இருந்து மூவியில் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சேன்? எனக்கு 28 இருக்கும்போது மூவியில் ஆக்ட் பண்ண ஆரம்பித்தேன். எப்படி சான்ஸ் கிடைச்சிது? நான் நிறைய கம்பெனிஸ்லாம் வந்து நடிக்கிறதுக்காக கம்பெனி கம்பெனியாக ஏறி ஏறி இறங்குவேன். டெய்லியும் வந்து ஒரு 20 ஃபிலிம் கம்பெனிஸ்க்கு போய் வாய்ப்பு கேட்டு என்னுடைய ஸ்டில்ஸ்லாம் கொடுத்துட்டு எனக்கு நடிக்க சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்பேன். அப்படி கேட்டு போக போய் பார்த்து பார்த்து முத முதல்ல எத்தனை மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு சீரியல் அதில் நடிக்க வாய்ப்பு கிடச்சிது எனக்கு. அந்த சீரியலில் யார் ஹீரோ தெரியுமா? உனக்கு சூர்யா அங்கிள் தெரியுமா? தெரியும். அவருடைய ஃபாதர் சிவகுமார் சார் தெரியுமா? அவர் தான் அந்த சீரியலுக்கு ஹீரோ. தூர்தர்ஷனில் ரிலீஸ் ஆச்சு, டெலிகாஸ்ட் ஆச்சு. அதில் தான் வந்து முத முதல்ல எனக்கு நடிக்க வாய்ப்பு கிடைச்சிது. எத்தனை டேக் எடுத்த தெரியுமா? ஃபஸ்ட்டு படம் ஃபஸ்ட்டு நடிக்கும்போது ஒரு ரஃபாக சொல்ல நீ தான் நீ ரொம்ப ஓர போயிட்டே. நீ 14 டேக் எடுத்தேன். 14 ஆமாடா சொல்லணும். ஒரு டேக் ரெண்டு டேக் போனாவே டைரக்டர்ஸ்லாம் டென்ஷன் ஆவாங்கடா. அடுத்து கூப்பிட மாட்டாங்க நடிக்கிறதுக்கு, தெரியுமா? நீ சரியாக நடிக்கலாம், அடுத்து கூப்பிட மாட்டாங்க. நான் 14 டேக் எடுத்தோம். அந்த டைரக்டர் பாலசுப்ரமணியம் அவர் பேர், சோமசுந்தரம் அவர் பேர். என்ன ரொம்ப ஜாம் ஆகுது. அவர் வந்து என்னை தட்டி கொடுத்து நடிக்க வச்சார். நான் புதுசாக நடிக்க வரேன்னு தெரிஞ்சு நான் பயப்பட போகிறேன் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஆள் தான் பார்க்கறதுக்கு இப்படி இருக்கேன். உள்ளுக்குள்ளே ரொம்ப பயப்படுறேன். பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேச மட்டும் கொஞ்சம் வீக்கு. வெளிய சொல்லிடாது என்ன. அப்புறம் நான் யாரும் என்னை பார்த்து பயப்பட மாட்டாங்க. உங்களுக்கு பேய்னா பயமா? பேயா? அதான் சொன்னேன்ல, உள்ளுக்குள்ள பயம் இருக்கும் ஆனால் வெளியே காமிச்சிக்க மாட்டேன். பேய்னா பயம் இருக்கும் ஆனால் தைரியமா இருப்பேன். அங்கிள்,